வணக்கம் கன்னியாகுமரி அருகே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு மன்னிப்பு கேட்க வரும் பல இளம் பெண்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்த இளம் பாதிரியார் குறித்த ஒரு அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாயிருக்கு இளம் பாதிரியாரான ஆண்டோவுடைய வீடியோக்கள் எல்லாமே பாவ மன்னிப்பு பரிதாபங்கள் என்ற பெயரில் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு வருது இந்த பாதிரியார் யார் இவர் எப்படி பல இளம் பெண்களை ஏமாற்றினார் இந்த விஷயம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது அப்படிங்கிற முழு பின்னணியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த இடவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலே அருகே பாத்திமா நகரை சேர்ந்த இளம் பாதிரியார் தான் பெனட்டிக் ஆண்டோ இவர் அழகிய மண்டபம் அருகே பிலாங்காலை தேவாலயத்தில் பாதிரியாராக பணிபுரிந்து வர்றார் இவர் கடன் சில நாட்களுக்கு முன்னாடி சட்டக்கல்லூரி மாணவரான அஸ்டின் ஜியோ வந்து தன்னை மிரட்டி பணம் பறிக்க வேண்டதாக சொல்லி கொல்லங்கோடு போலீஸில் வந்து புகார் அளித்து போலீசார் வந்து அந்த மாணவரை கைது செய்து சிறையிலும் அடைச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தால தான் தற்போது இவருடைய அந்தரங்க விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதாவது இந்த கல்லூரி மாணவரான அஸ்டின் ஜியோவை வந்து பொய்யான ஒரு புகார் சொல்லி அவர் ஜெயில் அடைச்சார்ல அவங்க தாயார் என்ன பண்ணாங்கன்னா அஸ்டின் ஜியோவுடைய தாயாரான மினி அஜிதா என்ன பண்ணாங்கன்னா உடனே நாகர்கோயில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து எதிராக மனுவையும் பாதிரியாருக்கு எதிரான ஆதாரங்களையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவிடம் தரைக்குறைவாகவும் ஆபாசமாகவும் நடந்து கொண்டதாகவும் அதை தன்னுடைய மகன் தட்டி கேட்டதால தன் மகன் மீது அஸ்டின் ஜியோ மீது பொய்யான புகார் அளித்து போலீசாரை வைத்து கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருப்பதாகவும் அவருடைய தாயார் வந்து பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லை பாதிரியான ஆண்டோ பல பெண்களோடு தவறான தொடர்பு வைத்து கொண்டதாகவும் பல நேரங்களில் ஏராளமான பெண்களிடம் வீடியோ காலில் பேசுவதாகவும் கொஞ்சம் பழகிய பிறகு அவர்களிடம் ஆபாசமாக சேட் செய்வதாகவும் அப்போது ஆபாசமாக சேட் செய்யக்கூடிய இளம்பெண்களின் சேட்களை எல்லாமும் தன்னுடைய லேப்டாப்பிலேயே பதிந்து வைத்துக்கொண்டு ஒரு கட்டத்தில் அந்த இளம் பெண்களுக்கு அந்த சேட்டையை அனுப்பி அவர்களை மிரட்டி தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைத்து பல பெண்களுடைய வாழ்க்கையில் பாதிரியார் வந்து விளையாடிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க அது மட்டுமல்ல இது தொடர்பாக உரிய வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களை எல்லாமே காவல்துறைக்கு சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க கல்லூரி மாணவனுடைய தாயாரான மினி அஜிதா தன்னுடைய மகனுக்கு நியாயம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் வந்து வேண்டுகோளம் கொடுத்துருக்காங்க இந்த தான் பாதிரியாளரால் பாதிக்கப்பட்ட ஒரு கல்லூரி மாணவி என்ன சொன்னாங்கன்னா குலசேகர அருகே இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் பெனட்டி காண்டோ பாதிரியாக பணிபுரிந்த போது அந்த தேவாலயத்துக்கு நான் வாரந்தோறும் சென்று வந்ததாகவும் அப்போது ஏற்பட்ட அறிமுகத்தை பயன்படுத்தி தன்னுடைய செல்போனை வாங்கி கொண்டு பேசத் தொடங்கிய அந்த பாதிரியார் ஒரு கட்டத்தில் ஆபாசமாக பேசுவது ஆபாசமான புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புவது தனியாக அழைப்பது இரவு நேரங்களில் வீடியோ காலில் தொடர்பு கொள்வது இப்படி தொடர் தொல்லைகளை கொடுத்ததாகவும் இதனால் நான் அதிலிருந்து ஒரு வழியாக தப்பித்து விட்டதாகவும் அந்த மாணவி வேதனை உறுதியுடன் தெரிவிச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு குறித்து பாதிரியான பெனடிக் ஆண்டோவிடம் விளக்கம் கேட்க முயன்றபோது அவர் செல்போனை சுவிச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார் இந்த புகார் தொடர்பாக தற்போது போலீசார் விசாரித்து வரும் நிலையில்தான் பாதிரியார் ஆண்டோவுடைய வீடியோக்களை பாவ மன்னிப்பு பரிதாபங்கள் அப்படிங்கிற பெயரில் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தாலும் இந்த விடியவா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்